வணக்கம் மாணவர்களே, இப்போ எக்ஸசைஸ் 2.6ல ஃபோர்த்தில் மூணு சம்மிங்களும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிகிரி சென்ட்ரு அந்த ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது முதல்ல இது என்ன சொன்னால் போல இது சர்க்குலர் ஈக்குவேஷனாக இருக்குமா அதுன்றதை முதல்ல காட்டு. காட்டின பிறகு அதுலேருந்து நீங்கள் என்ன எடுக்கிற மையம் வேணா ஆரம் வேணா எடுத்துக்காமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் எப்படி இருக்கணும் எனக்கு ஆர்னு இருக்கணும். ஓகேங்களா? நான் அந்த நோட்டில் சொல்லியிருப்பேன் இசட் நாட்டுங்கிறது என்ன சொல்லியிருப்பேன் மையம் சொல்லியிருப்பேன். மையத்தை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருவாங்க ஃபைவ் ப்ளஸ் டூ ஐ த்ரீ மைனஸ் ஃபோர் ஐ. ஓகேங்களா? இந்த மாதிரி டேரெக்டாக வேல்யூவோட சேர்த்து கொடுத்துருவாங்க. அதுதான் என்ன சொல்ல போகிறோம் மையம் சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த கான்செப்டுக்கு இதை மாற்றணும். உன்னால் மாற்ற முடிஞ்சதுன்னா முறை சர்க்குலர் ஈக்குவேஷன் சொல்லிட்டான். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து மையத்தை எடுக்கப்போம். நல்லா திரும்பி சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. இந்த பார்வட்டுக்கு ஒன்றால் இந்த இதை மாற்ற முடிஞ்சதுன்னா இது சர்க்குலர் ஈக்குவேஷன் தான். அவ்வளோதான் காமிச்சாச்சு. மாற்ற முடிஞ்சால் சர்க்குலர் ஈக்குவேஷன். அப்போ அதுலேருந்து நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம் மையம் வேணா ஆரம் வேணான்னு சொல்லி எடுத்து சொல்ல போகிறோம். அப்போ பாருங்கள் இசட் முன்னாடி எதாவது இருக்கா? கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது இசட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் இசட்னான்னு இருக்குது. அப்போ மைனஸ் வந்து வெளியில் காமனாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ பாருங்கள் மைனஸ் வெளியில் காமனாக எடுத்துடணும். அப்போ டூ ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலா இருக்குது இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குது ஆறு கூட பார்த்துக்கே இருக்குது. இசட் நாட்டில் தான் என்ன சொல்லியிருக்கேன் மையம்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்கள் அப்போ மையம் அதாவது சென்டர் என்ன கிடைக்கும் டூ ப்ளஸ் ஐ. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ரேடியேஷன் நமக்கு என்ன இந்த இடத்துல த்ரீ. அவ்வளோதாங்க கணக்கு, ரொம்ப ஈஸியாக கணக்குறான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பார்க்குமா ரெண்டாசம் பார்க்கலாம். ரெண்டாசம் என்ன கொடுக்குறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் டூ இசட் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் என்ன கொடுக்குறாங்க டூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காலத்துக்குள்ள மாற்றம் முதல்ல நல்லா கொடுக்கு இசட் படி எந்த ஒரு நம்பருமே கிடையாது. அப்போ இசட் படி இந்த இடத்துல என்னன்னு இருக்குது டூன்னு இருக்குது. அப்போ அந்த டூவை வெளியே எழுந்துறாங்க. அப்போ பாருங்க எடுங்க டூ மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஒன் மைனஸ் 2i is equal to 2. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 2 எல்லாத்தையும் காமனாக எடுத்தேன். அப்போ 2 வெளியில் எடுத்துட்டா ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அப்போ என்ன 2 வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் எடுக்கிற தரத்தில் இருக்கும் 2 இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வரேன் இந்த 2க்கும் இந்த 2 வேணும் சொல்லி அடிச்சிடலாம். அந்த பேலன்ஸ் என்ன இருக்கும் இசட் ப்ளஸ் ஒன் மைனஸ் 2i இஸ் ஈக்குவல் என்னது 1. ஓகே, ஒரு கான்செப்ட் கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும் இசட் நாட்டுக்கு பொதுவாக ஒரு மைனஸ் இருக்கும். பாருங்க இதுலேருந்து மைனஸ் வெளியில் காமனாக எடுத்து வைங்க. அவ்வளோ இல்லையனாலும் நீங்கள் எடுங்க இசட் மைனஸ் வெளியில் காமனாக நமக்கு என்ன இருக்கும் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐ மனசு முடிச்சு ஒன்று பண்ணுங்க. புரிதல் அவருக்கு இரண்டு ரெண்டு டேர்ல நேரத்தில் எடுக்கிறான் மைனஸ் வெளியில் காமனாக எடுக்கிறான். அப்போ என்ன இருக்கும் ப்ளஸ் ஒன் எனக்கு என்ன மாறும் மைனஸ் ஒன்னாக வரும் மைனஸ் டூ எனக்கு என்ன மாறும் ப்ளஸ் டூவாக மாறும். அப்டேட் எழுதி ஈஸிவல் ஒன்று. அப்போ சென்ட்ரல் நமக்கு என்னது மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐ. ரேடியஸ் வந்து நமக்கு என்ன பார்க்கணும் ஒன்று. அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கணும். இதில் பாருங்கள் த்ரீ இசட் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் எயிட் இஸ் ஈக்குவல் என்ன கொடுக்குறாங்க எயிட்னு கொடுக்குறாங்க. இசட் மேலே எந்த ஒரு நம்பர் இருக்கோ கூடாது என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே வெளியில் எடுத்துருங்க. அப்போ வெளியில் எடுத்துருங்க. அப்போ இசட் மைனஸ் டூ த்ரீ டூ டூ த்ரீ சார் சிக்ஸு ப்ளஸ் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஐ அப்படியே போட்டு இஸ் ஈக்குவல் டு எயிட்டு. இங்கே அடிக்க முடிஞ்சது அதில் அடித்தோம். இந்த இடத்துல அடிக்க முடியல. அப்போ என்ன வெளியில் கொண்டு போய்டு. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு எயிட் பை த்ரீ. இப்போ பாருங்கள் இசட் இசட் எந்த நேரத்தில் எடுக்கணும் மைனஸை கம்மியாக விளையாடு பிராக்கெட் கூட வைக்கணும். அப்போ டூ மைனஸ் ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ. அப்புறம் ஆன்சர் நமக்கு என்னது அப்போ சென்டர் வந்து நமக்கு என்னது இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஃபோர் ஐ. ரேடியஸ் வந்து நமக்கு என்னது எயிட் பை த்ரீ. அவ்வளோதான் கணக்கிறவங்க முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் உங்களுக்கு அந்த சென்ட்ரல் ரேடியஸ் வச்சு எத்தனை நம்ம இருக்குது உங்கள் சம்பந்தம் எக்ஸசைஸில் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு உங்கள் கிளாஸ் நல்லா பார்த்துங்க.